இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெண்டிஷ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தாங்க இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப நாள் கழித்து பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வாழ்க்கையில் வெளியே சொல்லவே முடியாத எவ்வளவோ பெரிய கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்கள் மன கஷ்டமாக கூட இருக்கும். ஸோ மன கஷ்டமோ பண கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்ய சிவபெருமான நாளை நாள் இந்த மாதிரி வழிபட்டாலே போதும், நிச்சயம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த பெரிய கஷ்டங்கள் எல்லாமே வந்து நீங்கும். ஸோ நாளை நாள் நம்ம மன கஷ்டங்கள் நீங்குவதற்கு என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ மெயினாக ரிஷபராசிக்காரங்களாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய கஷ்டங்கள் எல்லாமே வந்து உடனே தீரும். ஸோ உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே தீர்வதற்கு நாளை நாள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம். ஸோ முதல்ல இதை ஏன் நாளை நாள் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய செவ்வாய்க்கிழமை மாத சிவராத்திரியாக வருது. பொதுவாக இந்த டைம் கார்த்திகை மாதத்துடைய சிவராத்திரி. கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உரிய மாதம். இந்த மாதத்தில் கார்த்திகை விரதம், கார்த்திகை சோமவார விரதம், கார்த்திகை தீபம் இது எல்லாமே சிவபெருமானுக்கு இருக்குது. அதனால் சிவபெருமானுக்கு வரக்கூடிய மாத சிவராத்திரி இந்த மாதத்தில் மற்ற மாதங்களை காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்தது. அதுவும் நாளை நாள் செவ்வாய்க்கிழமை வருவது அதிக சக்தி வாய்ந்தது. அந்த ஒரு காரணத்தினால தான் நாளைய செவ்வாய்க்கிழமை மன கஷ்டம் பண கஷ்டம் எந்த ஒரு பெரிய கஷ்டமும் தீர்வதற்கு சிவபெருமானை நினைத்து இந்த வழிபாடு செய்தால் நிச்சயம் அந்த கஷ்டம் தீரும் என்று சொல்லப்படுது. கஷ்டம் தீர்வதற்கு நாளை நாள் செய்ய வேண்டிய வழிபாடை வந்து வாங்க இப்போ பார்க்கலாம். மனிதர்களாக பிறந்த நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெளியில் சொல்லவே முடியாத அளவிற்கு கஷ்டங்கள் மனக்கவலைகள் இருக்கத்தான் செய்யும். இது அத்தனை பேருமே அக்ரி பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். எவ்வளோ பணம் இருந்தாலும் பணம் இல்லைனாலும் கஷ்டம் மனக்கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பணம் இல்லாதவங்களுக்கு பண கஷ்டம், பணம் இருக்கிறவங்களுக்கு மன கஷ்டம், இந்த மாதிரி ஒவ்வொருவருக்குமே ஏதாவது ஒரு கஷ்டம் சொல்ல முடியாத அளவு வெளியில் வந்து சொல்ல முடியாத அளவு மனசுக்குள்ளே இருக்கும். யாரிடமும் சொல்ல முடியாத கஷ்டங்களை நிச்சயமாக இறைவனோட காதுகளில் சொல்ல நாம் காத்திருக்கணும். ஸோ காத்திருக்கணும்னு இல்லை, நாம் சொல்லிடணும். ஸோ டிக்கெட்டவர்களுக்கு தெய்வமே துணை என்பதற்கேற்ப இறைவனுடைய பாதங்களில் எல்லா கஷ்டங்களையும் மனபாரத்தையும் இறக்கி வைத்து விட்டால் நிச்சயம் அந்த கஷ்டங்களை அவன் பார்த்து கொள்வான். இந்த ஒரு நம்பிக்கையை நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நடத்தி செல்லலாம். கஷ்டத்தை எதிர்கொண்டு போராடக்கூடிய வாழ்க்கையில் தான் சுவாரஸ்யமே அதிக இருக்கும். ஃபஸ்ட்டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பொதுவாகவே கோவில்கள் என்றால் 3 கால பூஜை கட்டாயமாக நடக்கிறது வழக்கம். அதாவது காலை நேர பூஜை, உச்சிக்கால பூஜை, நடையை சாத்துவதற்கு முன்பு இரவு நேரத்தில் பூஜை. ஸோ சிறிய கோவில்களில் 3 கால பூஜை நடைபெறும். கொஞ்சம் பெரிய கோவில்களாக இருக்கக்கூடிய கோவில்களில் 5 கால பூஜை நடத்துவது வழக்கம் வைத்திருப்பாங்க. ஆனால் பூஜை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி 3 கால பூஜை கண்டிப்பாக அனைத்து கோவில்கள்லையுமே இருக்கும். இதில் நம்மளுடைய மனக்குறையை போக்கிக் கொள்ள இரவு நேரத்தில் செய்யக்கூடிய பூஜையில் தான் நம்ம கலந்து கொள்ளணும். அதுவும் நாளை நாள் இந்த சிவராத்திரியில் பெருமாளை வழிபாடு செய்கிறது, சாரி பெருமாளுங்கிற பாருங்கள் சிவனை வழிபாடு செய்கிறது இரவு நேரத்தில் தான் நாம் செய்யணும். இரவு நேரம் என்பது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நேரம். அதுவும் மாத சிவராத்திரி அப்படிங்கிறதுடைய நேரமே இரவு நேரம்தான். ஸோ இரவு நேரத்தில் சந்திர பகவானை குறிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ மன ரீதியாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து, மனசு கஷ்டப்படக்கூடிய அளவிற்கு துயரங்கள் இருந்தால், மனக்கவலையை போக்க வேண்டுமென்றால் அதற்குரிய நாளை நாள் சந்திரனுடைய நேரத்தில் தான் நம்ம இரவு நேரத்தில் தான் நம்ம வழிபாடு வந்து செய்யணும். அப்படி செய்யும்போது தான் நம்மளுடைய ஜாதக கண்டத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வலுவிழந்திருந்தால் வலுவற்று மன கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து நீக்குவார். ஆகவே இரவு என்பது நம்மளுடைய கஷ்டம் தீரக்கூடிய நேரம், சந்திர பகவானுக்கு உரிய நேரம். அந்த நேரத்தில் தான் சிவன் கோவிலுக்கு சென்று நாளை நாள் இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்யணும். ஸோ என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை பற்றி பார்த்துட்டோம். இப்போ இந்த கஷ்டங்கள் தீர்வதற்கு நாளை இரவு வேளையில் செய்ய வேண்டிய வழிபாட்டை பார்க்குறோம். இரவு நேரம் கோவிலில் அர்த்தஜாம பூஜை செய்கிறாங்கன்னு நான் சொன்னால அந்த பூஜையில் கலந்துக்கிற நேரத்தில் நீங்கள் நாளை நாள் வழிபாடு செய்தால் போதும். ஸோ என்ன செய்யணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ தெளிவாக வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க.
பசும்பால் இல்லைனா பேக்கெட் பால். இந்த பாலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஒரு சொம்பு நிறையா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காய்ச்சிக்கோங்க. ஸோ சொம்பு நிறையா பாலை காய்ச்சினதுக்கு பின்னாடி அந்த பாலில் சர்க்கரை ஏலக்காய் இதெல்லாம் வந்து கலந்துக்கோங்க. ஸோ சர்க்கரை ஏலக்காய் இதெல்லாம் கலந்து பசும்பால் வந்து ரெடி பண்ணி அதை வந்து ஒரு தூக்கில் வந்து ஊற்றிக்குங்க. ஸோ ஊற்றிட்டு நாளை நாள் இரவு வேளையில் சிவன் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போங்க. ஸோ சிவன் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் சிவபெருமானுக்கு நீங்கள் கொண்டு போன அந்த பசும்பால் சர்க்கரை ஏலக்காய் கலந்ததை இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைங்க. ஸோ இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைத்ததுக்கு பின்னாடி கோவிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த கொண்டு போன பாலை பிரசாதமாக ஒவ்வொரு ஸ்பூன் வழங்குங்க. கோவிலில் தீர்த்தம் கொடுக்கறது போல் இந்த பாலை பிரசாதமாக வழங்குங்க. ஸோ மாலை நேரத்தில் இரவு 7 மணிக்கு மேலே இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று செய்யணும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் ஒரு முறை நாளை நாள் செய்தால் தீராத மனக்கவலை கண்டிப்பாக வந்து தீர்ந்துடும். ஸோ சிவபெருமான்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி பால் வைத்து நீங்கள் படைக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலைகள் அத்தனையுமே வந்து சிவபெருமானுடைய கால் பாதத்தில் போடுங்க. அப்படி போட்டு சிவபெருமானுக்கு அந்த நெய்வேத்தியம் படைத்து நீங்கள் வணங்கும் போது உங்கள் மனக்கவலைகள் தீரும். இந்த பசும்பால் எத்தனை பேருக்கு கொடுக்குறீங்களோ அத்தனை பேர் வயிறு நிறையும், அந்த வயிறோட இனிப்பு வாயில் போகும்போது அந்த இனிப்பு நிறையும், அவங்களோட இதில் இனிப்பு நிறையும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். சிவபெருமானுக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டம், மன அழுத்தம், மன சஞ்சலம் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ மாலை வேளையில் சந்திர பகவானுடைய ஒளி கதிர்கள் இந்த பூமிக்கு வரக்கூடிய சமயத்தில் சிவன் கோவிலில் இந்த ஒரு விஷயத்தை செய்து சிவன் கோவிலை 3 முறை வள வந்து சிவபெருமானை நீங்கள் வணங்கி பாருங்கள். நிச்சயம் உங்கள் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்தீங்கன்னா அந்த கஷ்டம் எல்லாமே வந்து தீர்ந்துடும். இதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் சிவராத்திரி அப்படிங்கிறதுனால நந்தி பகவானுடைய செவிகளில் கூட உங்களுடைய வேண்டுதலை சொல்லி பாருங்கள். ஸோ மனக்குறைய கூறி பாருங்கள், கூடிய விரைவில் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே விடிவு காலம் பிறக்கும். அந்த ஈசனை நினைத்து முழு மனதோடு வழிபாடு செய்தவர்கள் என்றுமே கைவிடப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. நல்லது நினைப்பவர்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்ற கருத்தோடு நான் இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அக்கோர்ஸ் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் நீங்கள் கேட்கும்போது டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்திருக்கும், அதே சமயம் செய்யறதுக்கு ஈஸியாகவும் இருந்திருக்கும். ஸோ ஒரு முறை செய்து பாருங்கள், நிச்சயம் நல்ல வழி உங்களுக்கு பிறக்கும். ஸோ சிவன் வழிபாடு எத்தனையோ வழிபாடுகள் இருக்குது, அதில் ஒரு வழிபாடு தான் இந்த ஒரு வழிபாடு. இந்த ஒரு வழிபாடு கார்த்திகை மாதத்தில் செய்யக்கூடிய வழிபாடு, அதுவும் சாயந்தர நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. ஸோ இந்த ஒரு வழிபாடு ஒரு முறை செய்து பார்த்தீங்கன்னா இதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை சரியாகிறதுனால அடுத்த டைம் நீங்களே வந்து இதை செய்யலாமா அப்படின்ட்டு என்கிட்ட கேட்பீங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு வழிபாடு தான் இந்த ஒரு வழிபாடு. அதே போல் நாளை நாள் மாத சிவராத்திரி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சிவனுக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்யப்படும். அந்த அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்யப்படும் போது அபிஷேகத்துக்கு உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். ஸோ கார்த்திகை மாதத்தில் அபிஷேக பொருட்கள் சிவனுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நெய்யை வாங்கிட்டு போய் கொடுங்க. அந்த நெய்யை சிவனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த நெய் உருக உருக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே வந்து உருகும். அதனால் நாளை நாள் நெய் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. ஒருவேளை அபிஷேகம் செய்கிறதுக்கு நெய்யை கொடுக்க முடியாதவங்க இந்த பால் வைத்து நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்தால் கூட போதும். ஸோ பால் ஒரு பெரிய சொம்பளை எடுத்துகிட்டு போகணும், தூக்கில் எடுத்துகிட்டு போகணுங்கிறதுல ஒரு டம்ளாரில் எடுத்துகிட்டு போய் படைச்சி கூட அந்த டம்ளார் இருக்கக்கூடிய பாலை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். ஸோ உங்களால் முடிஞ்சது நீங்கள் நாளை நாள் பண்ணலாம். உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணால் சிவன் ஏற்றுக்குவார். அதனால் கிடைக்கக்கூடிய பலன் எக்கச்சக்கச்சமான பலன். அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். நிறைய பேர் இந்த வழிபாடு செய்துட்டு அன்றைய தினமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா அசைவத்தை சாப்பிட்றீங்க. அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் பண்ண பூஜைக்கான பலனே கிடைக்காது. ஸோ பூஜை செய்யும் போது அசைவெல்லாம் இல்லாமல் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்த்துட்ருக்கக்கூடிய அன்றைக்கே வந்து நம்ம பூஜை செய்துட்டு அசைவம் சாப்பிட்றது அவ்வளோவா நல்ல பலனை தராது. அதனால் நாளை செவ்வாய்க்கிழமை இந்த வழிபாடு செய்தீங்கன்னா கண்டிப்பாக அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது. அதே போல் நாளை நாள் மாத சிவராத்திரி காலையிலேருந்து விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்களா, கண்டிப்பாக உங்களால் விரதம் இருக்க முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா தாராளமாக விரதம் இருக்கலாங்க. நாளை நாள் காலையில் குளித்து முடிச்சுட்டு நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மாலையில் இந்த வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். ஸோ விரதம் இருக்கணுங்கிறது கம்பல்சரி கிடையாது, விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க மாத சிவராத்திரியில் விரதம் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ விரதம் இருக்க முடியாதவங்க இந்த வழிபாடு மட்டும் செய்யுங்க, போதுமானது. ஸோ கண்டிப்பாக செய்து பாருங்கள், நிச்சயம் நல்ல வழி பிறக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் மாத சிவராத்திரியை முன்னிட்டு மாத சிவராத்திரியில் செய்யக்கூடிய மிக
முக்கியமான பரிகாரத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பரிகாரம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அத்தனை பேத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்கும். யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சதுன்னா இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தவங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பார்க்கட்டும், கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இந்த ஒரு பரிகாரத்தை உங்களை போல் அவங்களும் செய்து அவங்களும் பயனடையட்டும். மேலே இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.